உலகத்தில் அடிமைகளாக திகழ்ந்தவர்கள் ஆப்பிரிக்க கருநிற மக்களே. அவர்களுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் ஆப்ரஹாம் லிங்கன், மார்ட்டன் லூதர் கிங் என்பவர்களைத்தான் நாம் அறிவோமே தவிர, உலகெங்கிலும் நாடோடிகளாக அலைந்தவர்கள் இந்தியர்கள், உலகத்தினுடைய பல நாடுகளிலே அடிமைகளாக இருந்தவர்கள் இந்தியர்கள், பன்னெடுங்காலமாகவே இந்தியர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்பதும், காலனி ஆதிக்க காலத்திலே அது உச்சநிலை பெற்றது என்பதும், அந்த அடிமைகளை அடிமைத்தலையிலிருந்து மீட்பதற்காக பல்வேறு இந்திய தலைவர்கள் பல்வேறு நாடுகளில் போராடினார்கள் என்பதும் வெளியே தெரியாத வரலாறாகும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால், லத்தீன் அமெரிக்க நாடுகளை ஒட்டி கடலில் இருக்கக்கூடிய இரண்டு தீவுகளை நாம் இங்கே பார்ப்போம். கரீபியன் கடல் என்று அழைக்கப்படுகிற அந்த கடல் பகுதியில் உள்ள தீவு கூட்டத்திலே பெரிய தீவு ட்ரினிடாட் ஆகும். இரண்டு தீவுகள்தான் அங்கே. இதிலே அதிக மக்கள் வாழ்கிற தீவுகளாக அந்த கூட்டத்திலே இந்த இரண்டு தீவுகள் இருப்பதால், அந்த இரண்டு தீவுகளான ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ என்பது அந்த நாட்டினுடைய பெயராயிற்று. 1841 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள அந்த தீவுகள் அடங்கிய நாட்டில் 1,52,800 பேர் வாழ்விடமாக இருக்கிறார்கள். அந்த தீவில் கரீப் என்ற பழங்குடி மக்கள் நெடுங்காலமாக வாழ்ந்து வந்த அந்த தீவு கூட்டத்திலே ஐரோப்பியர்கள் காலடி வைத்தார்கள். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தன்னுடைய மூன்றாவது உலக தேடுதல் பயணத்தில் 1498 ட்ரினிடாட் தீவுகளை கண்டார். அடுத்து இந்த தீவு கூட்டத்திலே போலந்து லிதூனிய காமன்வெல்த்தில் அங்கமாக இருந்த 2,000,000 மக்கள் வாழ்கிற கூர்லாந்து என்ற சின்னஞ்சிறு நாடு 212 பேரை டொபாக்காவில் குடியேறடை செய்தது. அதற்கு பிறகு பிரிட்டிஷார் குடியேறினார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் குடியேறினார்கள், டச்சுக்காரர்கள் கைகளுக்கு இந்த தீவு மாறி மாறி இறுதியாக பிரிட்டனுடைய கைகளுக்கு டொபாக்கோ தீவு வந்தது. ட்ரினிடாட் தீவு 1797 வரை ஸ்பெயின் ஆதிக்கத்திலே இருந்தாலும் அங்கு குடியேறியவர்கள் பிரெஞ்சுக்காரர்களே. 1888 ட்ரினிடாடையும் டொபாக்காவையும் இணைத்து பிரிட்டிஷ் முடியாட்சியின் கீழ் காலனி நாடாக்கினார்கள். பிரிட்டிஷ் பேரரசில் இருந்து 1962 ட்ரினிடாட் அண்டு டொபாக்கோ விடுதலை பெற்றது. 1976 ட்ரினிடாட் அண்டு டொபாக்கோ என்பது குடியரசு நாடாக ஆகியது. இந்த தீவில் 7,000 ஆண்டுகளுக்கு முன்பே ட்ரினிடாடில் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இதை பன்வாரி ட்ரேஸ் என்ற பகுதியில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியின் மூலம் அண்மையிலே அறிஞர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள். அந்த பன்வாரி ட்ரேஸ் பகுதியில் அந்த ட்ரினிடாட் தீவில் 29 இடங்களிலே நடந்த அகழ்வாய்வுகள் கிழக்கு கரீபியன் பகுதியிலே கண்டறியப்பட்ட மிக பழமையான மனித குடியேற்றங்களை உறுதி செய்தன. பீங்கான் மக்களிடத்திலே பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன்னால் கற்கருவிகளை பயன்படுத்திய மக்களினம் கிமு 2200 வரை இந்த தீவுகளிலே வாழ்ந்திருந்தது. கிமு 250 அளவில் முதலில் பீங்கான் பாத்திரங்களை பயன்படுத்துகிற மக்களை சாலடாய்ட் என்று பெயரிட்டு ஆய்வாளர்கள் அழைத்தார்கள். பல்வேறு வடிவ மண் பாண்டங்களை பயன்படுத்தி இந்த மக்களின் காலத்தை குறிக்க சாலடாய் என்பது ஒரு குறியீட்டு பெயராக அழைக்கப்பட்டது. வெனிசுலா நாட்டில் ஒரினோக்கோ நதி ஓரங்களிலே வாழ்ந்து வந்த இந்த மக்கள் வெனிசுலா நாட்டுக்கும் ட்ரினிடாட் தீவுகளுக்கும் இடையில் 11 கிலோமீட்டர் தூரமே என்பதால் அதில் அந்த பிரியா வளைகுடாவிலே ட்ரினிடாடில் குடியேறினார்கள். இந்த காலகட்டத்தில் 4 பண்பாடுகள் அங்கே நிலவின என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஹசிண்டா கிரந்தே கல்ச்சர், இது கிமு 250 இருந்து கிபி 300 வரை நிலவிய பண்பாடாகும், பழங்குடி மக்களுடைய பண்பாடு. குவேஸ் கல்ச்சர், இது 400 கிபி வரை அங்கே நிலவிய பண்பாடு. ப்ராஸ்பரிட்டி கல்ச்சர், இது கிபி 1 கிபி 300 வரை நிலவிய பண்பாடாகும். இதைப் போலவே கோரல் பே லாங்ஃபோர்டு கல்ச்சர் என்பதும் கிபி 350 வரை அந்த தீவிலே நிலவிய பண்பாடுகள் என்று அகழ்வாராய்ச்சி அறிஞர்கள் இதற்கு கால நிர்ணயத்தை செய்திருக்கிறார்கள். இந்த மக்கள் தென்னமெரிக்க நாடான வெனிசுலாவினுடைய ஒரினோக்கோ நதிப்படுகையிலே இன்று உள்ள சாலடோரோ பரன்காஸ் நகரங்களுக்கு அருகில் பழங்காலத்திலே வாழ்ந்தவர்கள். கடலோடிகளாக மீனவர்களாக இருந்த இந்த மக்கள் கடல் வழியே ட்ரினிடாடில் குடியேறி வந்து இறங்கி லெசர் ஆர்டில்ஸ்,
போர்ட்டோ ரிகோ, இஸ்பானியலோ ஆகிய இடங்களில் குடியேறினார்கள். அதற்கு முன்பு அங்கு வாழ்ந்த ஆண்டோராய்டு பழங்குடி மக்களை விரட்டிவிட்டு குடியேறிய இவர்கள் விவசாயிகள். இந்த மக்கள் காய்கறி பழத்தோட்டங்களை பயிர் செய்தவர்கள். இந்த அமெரிக்க பழங்குடி மக்களே முதலில் ட்ரீடாடுக்கு குடியேறியவர்கள். இப்படி பழங்குடி மக்களை அமெரிக்காவில் வாழ்ந்ததை பற்றியோ, அந்த பழங்குடி மக்களுக்கென இருந்த தனித்தனி பண்பாடுகள் பற்றியோ, தென்னமெரிக்க நாடான வெனிசுலாவில் ஓடிய ஒரினோக்கோ நதிக்கரை நாகரிகம் பற்றியோ நம் நாட்டு மக்கள் அறிய மாட்டார்கள். அமெரிக்கா என்ற ஆளில்லா கண்டத்தை கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கண்டுபிடித்ததாக பெருமைப்படுவார்கள். இந்தியாவினுடைய புகழ் அந்த காலத்திலே, கொலம்பஸ் காலத்திலே உலகளவிலே இருந்தது. கொலம்பஸே அவர்கள் அந்த நாட்டை விட்டு, அவருடைய தாயகத்தை விட்டு புறப்படுகிற போது இந்தியாவை தேடித்தான் புறப்பட்டார். அவர்கள் இந்தியா எங்கே எங்கே என்று தேடி வந்தபோது தற்செயலாக கண்டுபிடித்த அமெரிக்காவில் இருந்தவர்களை செவ்விந்தியர்கள் என்று அவர்கள் அழைத்தார்கள். அமெரிக்க மலைவாழ் மக்களையும் பழங்குடி மக்களையும் அமெரிக்க இந்தியர்கள், அமர் இந்தியன்ஸ் என்று பொருள்படத்தான் அந்த ஐரோப்பா கண்டத்திலே இருந்து வந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் போன்ற கடலோடிகள் அவர்களுக்கு பெயரிட்டார்கள். அமெரிக்க கரையோர தீவு கூட்டங்களை அங்கே வாழ்ந்த மக்களையெல்லாம் பெயரிடுவதற்கு வெஸ்ட் இண்டீஸ், மேற்கு இந்திய தீவுகள் என்று அவர்கள் பெயரிட்டார்கள். இவையாவும் உலகமே அன்றைக்கு இந்தியா என்ற பெயரை அறிந்து வைத்திருப்பதை மெய்ப்பிக்கின்ற சான்றுகளாக இன்றும் விளங்குகிற சான்றுகளாகும். உலகெங்கும் கண்டங்களின் சுழற்சியால், கடல் கோள்களால், காலனி ஆதிக்க காலத்திலே அடிமைகளாக பரவியோர் கருநிற இந்தியர்களே. இந்தியா வம்சாவழியினர் இன்றும் ஆளுகிற நாடு ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ ஆகும். காமன்வெல்த் அமைப்பிலே அங்கம் வகிக்கின்ற ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ நாடு பிரிட்டிஷ் பாராளுமன்ற முன்மாதிரியை பின்பற்றுகிறது. 41 உறுப்பினர்கள் மக்களாலே தேர்வு செய்யப்படுகிறார்கள். மேலவையான செனட் சபைக்கு 31 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவரும் எதிர்கட்சி தலைவரும் இணைந்தே தேர்வு செய்கிறார்கள். இதிலே 9 உறுப்பினர்கள் சுயேச்சைகளாகும். ஆட்சி அதிகாரம் பிரதமரிடமும் அவரது அமைச்சரவையிடமும் உள்ளது. இது ட்ரினிடாட் தீவினுடைய நிலை. டொபாக்கோ தீவுகளை என்று தனி சட்டமன்றம் இருக்கிறது. அதன் நிர்வாகம் எடுக்கும் முடிவுகளை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பிறகே அமுலாக முடியும். ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ நாட்டுக்கான குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை இரு சட்டமன்றங்களும் கூடுகிற, செனட்டும் கூடுகிற அந்த கூட்டத்திலே தேர்வு செய்யப்படுகிறார். ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ நாட்டினுடைய இன்றைய பிரதமராக இருப்பவர் ஒரு பெண்மணி. அவருடைய பெயரை சொன்னாலே அவர் இந்திய வம்சாவழியினர் என்பது உங்களுக்கு புரிந்துவிடும். கமலா பிரசாத் பிக்சார், வடநாட்டிலே இருந்து குடியேறிய ஒரு பரம்பரை. கமலா பிரசாத் பிக்சார் என்ற அந்த பெண்மணி 1952 பிறந்தவர். அவர்தான் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ நாட்டினுடைய இன்றைய பிரதமர். சட்டம் படித்தவர், கல்வி கற்றவர், கல்வித்துறையிலே பட்டம் பெற்றவர், 2 உயர்பட்டம் பெற்று ஆசிரியையாக பணியாற்றி இன்றைய நாட்டை ஆளுகிற பிரதமராக அந்த பெண்மணி இருக்கிறார். டாக்டர் கிரிகோரி பிசசாரை மணந்துள்ள இந்த அம்மையாருக்கு ஒரு மகன் இருக்கிறார். May 26, 2010 வெற்றி பெற்று ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ நாட்டினுடைய முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுவிட்டார் கமலா பிரசாத் பிக்சார். இதேபோல் அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ஜார்ஜ் மேக்ஸ்வெல் ரிச்சர்ட் குடியரசுத் தலைவராக இருக்கிறார். அவர் வேதியியல் பொறியியல் பேராசிரியர். 1931 பிறந்தவர். அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறார். இப்படி இந்திய வம்சாவழியினர் இன்றைக்கு ஆளுகிற ஒரு நாடாக ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ நாடு இருக்கிறது.